ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் பிளஸ்ஸிஸ் ஃபுட் பார். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஒயிட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த சிக்கன் ஒயிட் சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் சாஸ். ஏன்னு சொன்னால் அது வந்து லசானியாவோட ஸ்டஃபிங்காக பயன்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்க்குள்ளே நீங்கள் வச்சு சாப்பிடலாம், இல்லை சப்பாத்திக்குள்ளே வச்சு கொஞ்சம் வெஜிஸ்லாம் அதோட சேர்த்து நீங்கள் ரோல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். மல்டிபர்பஸான ஒரு ரெசிபி இது. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக நான் அரைக்கி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பேசல் லீவ்ஸும் ஆரிகானோவும் நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு பதிலாக வெறும் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நான் போன்லெஸ் மின்ஸ்டு சிக்கன் நான் வந்து ஒன்றும் பாதிமாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியே வாயில் கடிப்படுறது பிடிக்கும்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் விட்டுடலாம். இது கூடவே நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன். உங்களுக்கு ஒருவேளை வாயில் கடிப்படுறது பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சேம் கடாயில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நல்லா ஃபைனாக அரைச்சா இந்த சிக்கன் மிக்சரை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் பாயில்டு மில்க் சேர்க்குறேன். நீங்கள் ரா மில்க் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மில்க் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் மயனஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இது கூடவே ப்ராசஸ்டு சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சீஸ் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கிடைச்சா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.